ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆக்ஸ் லேர்னிங் அகாடமி. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்களோட ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் அதான் தர வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் அவங்கவுங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. அதுலேயும் மெயினாக அந்த குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர் அவங்க அந்த மாணவர்கள்லாம் வந்து எப்போ ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதற்கு தீர்வு காண்ற விதமாக இந்த ஷெட்யூல் அமைஞ்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன எக்ஸாமுக்கு எப்பப்போ ரிசல்ட் அப்படின்றத பார்த்துடலாம். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ 2018 வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு 28/4/2021 தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஓரல் டெஸ்ட்டு இப்போ கோர்ட் கேஸ் நாடி போஸ்ட்போன் ஆகிருக்கு. அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ, ஓகேங்களா, 2021 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்து அக்டோபர் 2022 ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இன் கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2022 தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் டிக்ளர் இன் 22 June 2022, ஓகேங்களா. போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ, ஓகேங்களா, குரூப் டூ, குரூப் டூ ஏ, ஓகேங்களா. நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த போஸ்ட்டு இதுதான், ஓகேங்களா, குரூப் டூ, குரூப் டூ ஏ. அதற்கான எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2022. அதற்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2022, ஓகேங்களா, அடுத்த மாதம் இதற்கான ரிசல்ட் வரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லே வருமா அப்படிங்கிறீங்கன்னா கொஞ்சம் மிட்டுக்கு அப்புறம், 15 அப்புறம் தான் வரும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ், அதற்கான நோட்டிஃபிகேஷன் 2022 ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாம் ஜூலையில் நடத்துனாங்க. ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் டிக்ளேர் வந்து 15/7/2022 அன்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிக்காங்க. அதுக்கான சிவி வந்து அக்டோபர் 22 பப்ளிஷ் பண்ணி அதுக்கான ஓடிக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் 2022 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதற்கான ரிசல்ட்டு வந்து எப்போ ஓரல் டெஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2022 தான் சொல்லியிருக்காங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் இதுவும் நிறைய பேர் எழுதியிருந்த ஒரு எக்ஸாம் தான். இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. அக்டோபர் 2022 இதற்கான ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு போஸ்ட் தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுதான் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் குரூப் ஃபோர். இதற்கான பரீட்சை நோட்டிஃபிகேஷன் 30/3/2022 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. 7301 போஸ்டிங்கோட இதற்கான பரீட்சை வந்து July 24, 2022 அன்னைக்கு நடத்துகிறாங்க. இதற்கான ரிசல்ட் அக்டோபர் மாதம். இதற்கான ரிசல்ட்டில் இதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதற்கான ரிசல்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து December 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா டிசம்பரோட மிட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் தான் வரும். அடுத்து, சைக்காலஜிஸ்ட் இன் த பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூட் அவங்களுக்கான ஓரல் டெஸ்ட், ஜெயில் சர்வீஸுக்கான அவங்களுக்கான ஓரல் டெஸ்ட் எப்போ அப்படின்றது ரிசல்ட்லாம் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அக்டோபர் மந்த் தான். எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 3 குரூப் 7B இவங்களுக்கான ரிசல்ட் எப்போனா November 2022. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 குரூப் 8 சர்வீஸ்க்கான ரிசல்ட் November 2022. இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ரிசல்ட்டு முக்கியமானது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் ஃபோருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்துடும், ஓகேங்களா. டிசம்பர் மாதம் குரூப் ஃபோருக்கான ரிசல்ட் என்னென்னு வந்துடும். நீங்கள் உங்களோட கேட்டகரி என்னென்னு பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இதில் வந்து அடுத்து வந்து போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நேரம் உங்கள் ரிட்டையர்ட் கேட்டகரி அந்த லிஸ்ட்டில் எடுத்து அனுப்பியிருந்தால் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து TNPSC அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் பண்ணதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.